பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசன் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான இல கணேசன் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இல கணேசன் பொது வாழ்வில் தமது நடவடிக்கைகளை உறுதிநோக்கி மணிப்பூர் மாநில ஆளுநராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பாரத நாட்டுடைய குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இன்று காலையில் தொலைபேசியில் அழைத்து என்னை மணிப்பூர் மாநிலத்திற்கு ஆளுநராக நியமித்திருப்பதாக தெரிவித்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அவருக்கு என்னுடைய நன்றி. இதற்கு முன்பாக நேற்று இரவு பிரதமர் அவர்களும் என்னை அழைத்து என்ன பொறுப்பு என்று சொல்லாவிட்டாலும் சூச்சகமாக சொன்னார்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இதுபோல் ஆளுநராக ஆக வேண்டும் என்பதற்காக பல பேர் மனதார பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக என் குடும்பத்தில் என்னை விட அதிகமாக என்னுடைய அண்ணாவும் எங்களுடைய அண்ணியும் தான் மிக தீவிரமான பிரார்த்தனை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய பிரார்த்தனையின் விளைவாக ஆண்டவனால் எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போது தந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசனுக்கு தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மணிப்பூர் மாநில மக்களின் நலனுக்காக பணியாற்றவிருக்கும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அவர் தமது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மிகுந்த பண்புள்ளம் கொண்டவரும் நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவருமான இல கணேசனுக்கு தனது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனும் இல கணேசனுக்கு தொலைபேசி வாயிலாக அவரது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநில ஆளுநராக பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசன் நியமிக்கப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பெருமை என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இன்று இல கணேசனை நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை ஆளுநர்களாகவும் மத்திய இணையமைச்சராகவும் நியமித்திருப்பதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது கொண்டிருக்கும் அக்கறை வெளிப்படுவதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எங்களுடைய வழிகாட்டி எனக்கு ஒரு விதத்திலே அரசியல் ஆசான் என்று கூட சொல்லுவேன் நம்ம ஐயா இல கணேசன் அவர்களுக்கு இன்று நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் மணிப்பூர் மாநிலத்தினுடைய கவர்னராக பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இது மிக மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால் ஒரு பிரச்சாரக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து எமர்ஜென்சி காலத்திலே அந்த கொடூரங்கள் எல்லாம் பார்த்து பாரதிய ஜனதா கட்சி அடிப்படையில் இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் நம்முடைய ஐயா இல கணேசன் அவர்களுக்கு சாரும்.